தாய்மொழியில் செஸ்ஸு கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக நம்ம சேனலில் தேர்ந்தெடுத்ததுக்கு மிக்க நன்றி நான் உங்கள் சதுரங்கச்சா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் தமிழ் செஸ் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பேசிக் செஸ் ப்ராக்டிஸில் ஃபோர்த்து வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மூணு வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ அதில் லாஸ்ட் வீடியோ வந்து மேலே கார்டில் லிங்க் குட் பண்ணியிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு நம்ம பேசிக் செஸ் ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் டொனேஷன் பண்ணுறது கன்சிடர் பண்ணுங்கள் என்னோட ஜிபே நம்பர் வந்து மேலே கொடுத்துருக்கேன் நான் ஸோ இப்போ எந்த டிலேவும் இல்லாமல் நேராக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஷுவலாக வந்து மூணு டேக்டிக்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஆல்மோஸ்ட் ஃபைவ் டேக்டிக்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அதாவது புதுசாக வந்து அதுக்கு நேமிங் கூட இருக்குது ஏற்கனவே நம்ம எப்படி அட்டாக்கிங் எஃப் செவன் ஃபோக் பின் அந்த மாதிரி பார்த்தோமோ இதுக்கு வந்து அழகாக வந்து நேம் வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டிகோய் அடுத்த டிஃப்ளக்ஷன் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தேர்டு வந்து கிளியரன்ஸ் அதாவது கிளியரன்ஸில் நிறைய விஷயம் இருக்குது நம்ம வந்து ஒரு ஸ்கொயரை க்ளியர் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஒரு டயக்னலை க்ளியர் பண்ணுவோம் அப்படின்னா ஃபைல் கிளியர் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி அதில் வந்து ஒரு டூ த்ரீ டைப்ஸ் இருக்குது அதுவும் பார்க்க போகிறோம் ஸோ ஃபைனலாக வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கிளியரன்ஸோட ஆப்போசிட் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கோர்வையாக உங்களுக்கு படிக்கும்போது கண்டிப்பாக வந்து மறக்காது ஸோ இந்த பேசிக் ஜஸ்ட் ட்ராக்டிஸில் நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் இருந்தோன்னா நீங்கள் ஓவர் த போர்ட்லையோ இல்லை ஸ்பீட் கேம்லேயோ இல்லை ஏதோ ஒரு கேம் நார்மலாக கிளாசிக்கலாக ஆர் புல்லட் எதில் வேணாலும் உங்களுடைய டாக்டிக்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற்றலாம் ஸோ அது எப்படி மாறும் அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுக்குற டாக்டிக்ஸ் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் வந்து சால்வ் பண்ணும் நீங்கள் வந்து ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே வந்து எல்லாமே தெரிஞ்சதுன்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் பசுல் தான் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான் இருக்கும் இந்த இதில் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பசில் வந்து அதாவது பஸ் ஃபஸ்ட்டு இருக்க டேக்டிஸ் வந்து டீகோய் ஸோ டிகோவில் மீனிங் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த பீஸையும் வந்து ஒரு ரிமூவிங் அதாவது நம்ம ஃபஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டேக்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு பீஸை வந்து நம்ம ரெண்டு டைம் அதாவது ரெண்டு பீஸை அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒரு பீஸோட டிஃபென்ஸை நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க அதாவது அந்த கார்டை வந்து ரிமூவ் பண்ணுவீங்க மோஸ்ட்லி இந்த மாதிரியான டேக்டிஸ் தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் உள்டாவாக இருக்க போகுது இப்போது இந்த குயின் இப்போ இருக்கிற பொசிஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வல்னரபுளாக இருக்குது அட்டாக்கு எப்படி வல்னரபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி வல்னரபுளாக இருக்குன்னா நம்ம நைட்டு வந்து நம்ம எஃப் செவனில் கேப்சர் பண்ணோம்னா இந்த குயினை அட்டாக் பண்ணலாம் கரெக்டாக ஆனால் நம்ம நைட்டு எஃப் செவனை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸிங் மூவ் வேணும் ஸோ அதனால் இந்த இந்த டாக்டிக் பேர் டீ கோய் அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பீஸ் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்குது அதை என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு டேஞ்சரான ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரோம் ஃபார் எக்ஸாம்பிள் இன் திஸ் பொசிஷன் இந்த கிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜி ஃபைவ்ல இருக்குது பட் இப்போ நமக்கு வந்து நமக்கு தேவையான இடம் எழுதுனாக்கா நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் செவனில் நம்ம ஃபோக் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கிங் வந்து இந்த இடத்துல இருக்கணும் கரெக்டாக அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல இருக்கணும் ஸோ இப்போ பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓட எயித் ரேங்கில் இருக்கணும் கரெக்டாக ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் சிம்பிளாக வந்து ரூக்கை சாக் பண்ண போகிறோம் ஸோ சிம்பிளாக ரூக்கை சேக் பண்ணிங்கனாக்கா அவர் என்ன பண்ணுவார் கேப்சர் பண்ணி ஆகணும் இது வந்து ஃபோர்ஸிங் சீக்வன்ஸு இப்போது நம்ம சிம்பிளாக வந்து ஃபோக் பண்ணிவிடுவோம் ஸோ இதுதான் வந்து இந்த டாக்டிக்கோட ஒரு பேசிக் ஐடியா ஸோ இந்த டாக்டிக் எப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து குயினை வந்து நீங்கள் எங்கேயுமே மூவ் பண்ணலை கரெக்டாக அதாவது அவரை த்ரெட்டன் பண்ணவே இல்லை பட் ரேதர் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா வேறு ஒரு பீஸை வந்து ஒரு டேஞ்சரை கூட்டிகிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா வந்து அட்டாக் பண்ணோம் இதுக்கு பேர் டிகோ ஏன்னா இப்போ சொல்ல போகிற டிராக்டிஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்றதுனால நான் திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ செகண்ட் ட்ராக்டிஸ் பாருங்கள் டிகோயிலே ஸோ சேம் பொசிஷன் பட் டிஃப்ரெண்ட்டு என்ன சொல்கிறது அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் வேறு ஒருத்தவங்களும் இருக்குது இப்போ நம்ம வந்து முன்னாடி பார்த்தது எப்படின்னா ஒயிட் வின் பண்ணுற மாதிரி இருந்தது இல்லையா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளாக் வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது எப்படின்றத பாருங்கள் ஸோ சேம் தான் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு செக் மேட்டிங் ஐடியா இருக்குது ஸோ எப்படி செக்மேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் இதே டேக்டிக்கில் நம்ம நைட்டை சாரி ரூக்கை சேக் பண்ணி கிங்கை லூர் பண்ணோம் ஸோ எஃப் செவன் அட்டாக் பண்ணோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டோட கிங் வந்து டேஞ்சரில் இருக்கு நம்ம பிளாக் ஹேஸ் டு மூவ் சேம் பொசிஷன் உங்களுக்கு டூ இன் ஒன் டேக்டிக் ஆக்சுவலாக இது ஸோ சேம் பொசிஷன் ஸோ இப்போ வந்து ஒயிட் கிங் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஒரு பி ஒன்னில் இருக்காரு ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செக்மேட்டிங் ஐடியாஸ் இருக்குது இந்த இடத்துல பட் ஃபோர்ஸிங் சீக்வன்ஸ் என்னன்றது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் சேம் தான் இப்போவும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னாக்கா கிங்கை வந்து ஒரு டேஞ்சரான ஒரு ஸ்கொயருக்கு கொண்டு வரணும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம செக் மேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு இருக்கிற எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் கேல்குலேட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கிங்குக்கு இருக்க எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் கேல்குலேட் பண்ணி பாருங்க இங்கே வர முடியாது ஏன்னா ஆல்ரெடி குயின் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கு ஸோ இந்த டிகோ கால்குலேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவை ஸோ அதனால தான் இதில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ ரெண்டுமே வந்து இப்போது ரெண்டுமே வந்து பிளாக் ஏடில் இருக்குது ஜஸ்ட் நம்ம ஒரு செக் கொடுத்தா வின் பண்ணிடலாம் இல்லையா செக் மேட் கரெக்டாக ஆனால் இப்போ நம்ம எப்படி செக் கொடுக்குறது குயினால் செக் கொடுத்தோமா அப்படியே கேப்சர் பண்ணிடுவார் கரெக்டாக பட்டு நமக்கு ஃபாலோ அப் இருக்குது என்ன ஃபாலோ அப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ரூட் டூ ஏ ஒன் வந்து செக் மேட்டு என்னென்னா உங்களுக்கு எஸ்கேப் ஸ்கொயரான இந்த டூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஷப்பால் காட் ஆகியிருக்கு ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து டி கோ அப்படின்ற ஒரு டிராக்டிஸ் மூலிமா நம்ம குயினை சேக் பண்ணிவிட்டு நம்ம ரூக்கை ஃபாலோ பண்ணி செக்மெண்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம ரூக்கு ஃபஸ்ட்டு சேக் பண்ணனா இந்த செக்மெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அதுவும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் சப்போஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த டாக்டிஸ் ஃபாலோ பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கரண்ட் பொசிஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்டிஸ் வந்து ப்ரெசன்ஸில் இருக்கும் பட் ஆப்போனண்டாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு யார் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ண முடியும் பொசிஷனை எதுக்காக அதை சொல்கிறேன்னா சேம் பொசிஷனில் ரெண்டு டாக்டிஸ் இருக்குது இது மாதிரி உங்கள் பொசிஷன்லையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து டிகோ டிகோன என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பாசிபிலிட்டிஸ் முதல்ல நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ளெக்ஷன் ஸோ டிஃப்ளெக்ஷன்னா என்ன ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிஃப்ளெக்ஷன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரிமூவிங் த கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இங்கே குயினோட கார்டு யார் நமக்கு ரூக் தான் இருக்கார் ஸோ ரூக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் பட் அதுக்கு ஃபோர்ஸிங் மூவ் இருந்தால் மட்டும்தான் அது டிஃப்ளெக்ஷன் ஆகும் அதர்வைஸ் அந்த வந்து டிஃப்ளெக்ஷன் சொல்ல முடியாது ஸோ இப்போ நமக்கு என்ன ஃபோர்சிங் மூவ் இருக்குது குயினை அன் அன்டிஃபண்டட் பண்ணணும் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இந்த ரூக் செக் கொடுத்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த ரூக்கு வந்து அதை கேப்சர் பண்ண போயிடுவார் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இந்த குயினை வின் பண்ணிக்கலாம் இந்த சேம் சுச்சுவேஷன் வந்து எப்போ ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம குயின் வந்து இந்த டயக்னலில் வந்து கட் பண்ணிகிட்ருக்கு ஸோ இதெல்லாமே டிஃபென்ஸில் இருக்குது இந்த இந்த லைட் ஸ்கொயர் ஃபுல்லாகவே டிஃபரன்ஸில் இருக்குது ஸோ கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கோர்ஸ் கிடையாது அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ப்ளெண்டர் இல்லையா அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சிம்பிளாக வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ரூக் செக் ஒன்ஸ் ரூக் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் குயினை கேப்ச்சர் பண்ண போகிறீங்க இப்போ இதே டாக்டிக் டிஃப்ளெக்ஷன் டாக்டிக்ஸு ப ஃபார் ஃபார் பிளாக் டூ வின் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன் பார்க்க போகிறோம் இதே நம்ம ஃப்ளிக் பண்ணி பிளாக் டூ வின்னாக பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு பேட்ரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ ரூக் குயின் பேட்ரி ஸோ அலாங் தி ஜி ஃபைவ் பட் நமக்கு வந்து இங்கே செக்மேட்டிங் ஐடியா இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம செக்மேட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக்மேட்டோ இல்லை எந்த ஒரு டாக்டிக்கோ இப்போ நம்ம பார்க்க போது டிஃப்ளெக்ஷன் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ டிஃப்ளெக்ஷன்னா என்ன பண்ணுது ஒரு கார்டை ரிமூவ் பண்ணணும் கரெக்டாக ஆனால் வந்து அது ஃபோர்சிங் சீக்குவென்ஸாக இருக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் இங்கே நமக்கு ஜி டூவில் மேட் இருக்குது ஆனால் ஜி டு டிஃபெண்ட் பண்ணுறது யார் குயின் கரெக்டாக ஸோ அவரை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது தான் யோசிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ரூக் வந்து நமக்கு அலாங் தி டிஃபைல் இருக்குது ஸோ நம்ம அதை செக் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் அ ஃபோர்ஸிங் செக் ஏன்னா உங்களுக்கு கிங்குக்கு வந்து எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் கிடையாது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் சிம்பிளாக வந்து இந்த ரூக் செக்கை டெலிவரி பண்ண போகிறோம் ஒன்ஸ் குயின் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் வி கேன் செக் மேட் தி ஒயிட் கிங் ஸோ இதுக்கு பேர் டிஃப்ளக்ஷன் ஸோ டிஃப்ளெக்ஷன் டிகோ டிகோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு பட் டிஃப்ளெக்ஷன் வந்து ரிமூவிங் தி கார்டு அப்படின்ற மாதிரியான ஒரு நார்மலான ஒரு டாக்டிஸ் தான் ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போவது கிளியரன்ஸ் சாக்ரிஃபைஸ் அதாவது நம்ம ஸ்கொயர் கிளியரன்ஸு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைன் கிளியரன்ஸ் அடுத்து வந்து அதோட ஆப்போசிட் அப்ச்ரக்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கொயர் கிளியரன்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஸ்கொயர் கிளீரன்ஸ்னால் ஃபஸ்ட்டு நம்ம நம்மளுடைய ஓன் பீஸ் வந்து ஒரு முக்கியமான ஸ்கொயரில் வந்து இருக்கும் ஸோ அந்த ஸ்கொயரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் வக்கேட் பண்ணப் போகிறோம் பட் அந்த வக்கேட் பண்ணுற மூவ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மூக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸிங் மூவ் நீங்கள் வந்து ஆப்போனண்ட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொசிஷனில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு நைட் ஃபோக் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டீகோவில் பார்த்தோம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அதே மாதிரியான ஒரு டாக்டிக் இருக்குது பட் நம்ம ஓன் ரூக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த பொசிஷனை அப்ட்ராக்ட் பண்ணிட்டுருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் க்ளியர் பண்ணணும் கரெக்டாக ஸோ இந்த ஸ்கொயராக க்ளியர் பண்ணணும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து கிளியரன்ஸ் என்ன சொல்கிறது கிளியரன்ட் அண்ட் டாக்டிஸ்ன்னு அப்படின்னா க்ளீர் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அந்த ரூக்கு வந்து நம்ம சாக் பண்ண போகிறோம் ஸோ எங்கே நம்ம வந்து ஃபோர்சிங் மூவ் இருக்குது ஸோ ஃபோர்சிங் மூவ் நீங்கள் கேல்குலேட் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும் ஸோ ஃபோர்ஸிங் மூவ் எப்போவுமே செக்காக தான் இருக்கும் கரெக்டாக ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக்கிங் ஐடியா இருக்குது கரெக்டாக ஒன்ஸ் நம்ம செக் பண்ணும்போது அவர் வந்து ஆலையை கேப்சர் பண்ணலாம் ஏன்னா அது வந்து கேப்ச்சர் ஆகணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு எஸ்கேப் ஸ்கொயர் கிடையாது பாருங்க கிங்குக்கு வந்து எஸ்கேப் ஸ்கொயர் கிடையாது அதனால தான் இது வந்து ஃபோர்சிங்மோ ஸோ ஒன்ஸ் வந்து பிஷப்பால் கேப்ச்சர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த மாதிரி ஃபோக் பண்ண போகிறீங்க ஸோ தட் இஸ் கம்ப்ளீட்லி மினிங் ஃபார் ஒயிட் ஸோ இதே பொசிஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் பிளாக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஈஸியாக நீங்களே சால்வ் பண்ணலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் ஒன் கான்செப்ட் இது ஆனால் வந்து இது என்ன டாக்டிக்ஸ் மூலயமா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிளீர் சாக்ரிஃபைஸ் ஓகேவா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஸ்கொயர் கிளியரன்ஸ் நமக்கு என்ன பண்ணணும் ரூக் இருக்க வேண்டிய இடத்துல குயின் வந்தால் செக் மேட் அப்போ நம்ம எப்படி சாக்ட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் யோசிங்க ஸோ இதுக்கு பேர் தான் கிளீர் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஸோ சிம்பிளாக பாருங்கள் இங்கே ஃபோர்ஸிங் மூவ் என்ன இருக்குது பட் கிங்கு தான் மூவ் பண்ணணும் கரெக்டாக ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ரூக்கை வந்து இந்த மாதிரி பி ஒன்லையோ இல்லைனா ஏ டூலே சாக் பண்ணலாம் பட் பி ஒன்ல சாக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து குயினால் கேப்ச்சர் பண்ணிட்டு நம்மளை அட்டாக் பண்ணுவார் அண்ட் வி ஆர் லாஸ்ட் கரெக்டாக ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏ டூவில் கேப்சர் பண்ண போகிறோம் ஒன்ஸ் கிங்கை கேப்ச்சர் பண்ணதுக்கப்புறம் பி டூவில் மேட் ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு இது பேர் தான் ஸ்கொயர் கிளியரன்ஸ் ஸோ இப்போ என்ன என்ன பார்த்தோம் ஒரு ஸ்கொயரில் இருக்கிற நம்மளுடைய ஓன் பீஸை என்ன பண்ணோம் வக்கேட் பண்ண வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஃபோர்சிங் சீக்வன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் கரெக்டாக ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லைன் சேக் லைன் கிளியரன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் சாக்ரிஃபைஸாக இருக்கலாம் சாரி அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ஃபோர்ஸிங் மூவாக இருக்கலாம் அப்படின்லாம் செக்காக இருக்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது லைன் கிளியரன்ஸ் இல்லையா ஸோ லைன் கிளியரன்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் கரண்ட் பொசிஷனில் நமக்கு வந்து குயின் கிடையாது பட் நமக்கு ரெண்டு ரூக் இருக்குது பட் அவர்கிட்ட குயின் இருக்குது பட் டூ மைனர் பீசஸ் இருக்குது கரெக்டாக பட் நம்ம வந்து இந்த இடத்துல குயினை வின் பண்ணலாம் எப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த டாக்டிஸ் பேர் என்னது லைன் கிளியரன்ஸ் இல்லையா ஸோ லைன்னா நீங்கள் இந்த இடத்துல டயக்னல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஸோ லைன் கிளியரன்ஸ் அப்படின்னும்போது நான் ஃபஸ்ட்டு இந்த டயக்னலை ஓப்பன் பண்ணணும் ஸோ டயக்னல் ஏன் ஓப்பன் பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா ஸோ குயினும் கிங்கும் சேம் டயக்னல் இருக்குது சப்போஸ் இந்த நைட்டை வந்து நம்ம எங்கேயாவது மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிஷப்பை யூஸ் பண்ணி நம்ம குயினை வந்து ஸ்கீவரிங் பண்ணலாம் கரெக்டாக கிங்கோட ஸோ இது மாதிரி சாரி இது வந்து நம்ம போத் பீசஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பீஸுன்றதெல்லாம் இது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஃபோர்சிங் மூவாக இருக்கும் நம்ம நைட்டை வந்து எடுத்து மூவ் பண்ணும்போது நமக்கு செக்கிங் ஆப்ஷன் இருக்குது அதுவும் நம்ம பார்க்கணும் சப்போஸ் செக்கிங் ஆப்ஷன் இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வராது கரெக்டாக ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நைட் செக் கொடுக்குறோம் ஒன்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ண உடனே நம்ம குயினை வின் பண்ணுறோம் ஸோ இதுதான் வந்து லைன் கிளியரன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த லைனை க்ளியர் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் அந்த பீஸை செக்ட் பண்ணிட்டு லைனை கிளியர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த குயினை வின் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேம் டாக்டிஸ் வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகைன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டாக்டிஸ் பட் இது வந்து பிளாக் டு மூவ் ஸோ இதே ஒயிட் டு மூவ் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் நமக்கு ஜி டூல மேட்ருக்கு பட் குயின் பிஷப் பிஷப் குயின் பேட்ரி வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம் பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நைட்டை வந்து நம்ம மூவ் பண்ணணும் பட் நைட்டை மூவ் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபோர்சிங் மூவாக தான் இருக்கணும் நைட்டோட என்ன சொல்வது நைட்டோட டிஸ்டன்ஸில் கிங் இருக்குது இல்லையா ஸோ ஈஸியாக நம்ம வந்து செக் பண்ணிட்டு ஒன்ஸ் செக்குக்கு ரெஸ்பாண்ட் பண்ண உடனே நம்ம ஜீடியூல மேட் பண்ண போகிறோம் ஸோ இந்த லைன் கிளியரன்ஸ் அப்படின்ற டாக்டிஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்ட்ரக்ஷன் ஸோ இது அப்ட்ரக்ஷன்னா என்ன இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம கிளியரன்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஸோ கிளியரன்ஸ்னால் என்ன ஒரு ஸ்கொயர்லேயோ இல்லை லைன்லையோ இல்லை ஒரு ஃபைல்லையோ இல்லை டயக்னல்லையோ எங்கேயோ வந்து நம்மளுடைய ஓன் பீஸை நம்ம என்ன பண்ணுறோம் கிளியர் பண்ணுறோம் கிளியர் பண்ணிவிட்டு ஃபாலோப்காக நம்மளுடைய மற்ற பீஸை வந்து அதே லைனில் டயக்னல்லையோ இல்லை ஃபைல்லையோ வந்து கொண்டு வரோம் இல்லையா அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆப்போனண்ட்டோட டிஃபென்ஸை அப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம் இதுக்கு பேர் வந்து ரிமூவிங் த காட் கிடையாது பட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இடையில் வந்து ஒரு பீஸை வந்து பிளாக் பண்ண போகிறோம் பை ஃபோர்ஸிங் மூ கரெக்டாக இது வந்து நம்ம இன்டர் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க பட் நம்ம இதை வந்து அப்ச்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இதான் அப்ச்ரக்ஷன் சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இப்போது அந்த டாக்டிஸை பார்க்கணும் அப்ச்ராக்ஷன் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு வந்து சேம் தான் உங்களுக்கு சேம் சுச்சுவேஷன் என்னென்னா மேட்டிங் நெட்டு ஸோ மேட்டிங் நெட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேட்டிங் ஐடியா இருக்குன்னு அர்த்தம் அது மேட்டின் ஒன்னாக இருக்கலாம் டூவாக இருக்கலாம் த்ரீ ஆயிருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஸோ பாருங்கள் கிங்கோட ஆக்வர்ட் பொசிஷன் பட் நம்ம பான் வந்து எஸ்கேப் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம் நைஸ்லி பட் அந்த செக் மேட்டிங் ஐடியாவை வந்து காட் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ குயினை எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும் நம்ம டாக்டிஸ் பேர் என்ன அப்ஸ்ட்ரக்ஷன் ஓகேவா ஸோ குயினோட டிஃபென்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு டூ த்ரீ ஐடியாஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரூக்கை வந்து பிளாக் பண்ணலாம் அதே மாதிரி பிஷப்பால் பிளாக் பண்ணலாம் இதில் எதுவும் ஃபோர்சிங் மூவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இது நம்ம ரூக்கால் பிளாக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து செக் பைண்ட் பண்ணுறதை த்ரெட்டன் பண்ணுறோம் பட் வந்து ஃபோர்சிங் மூவ் கிடையாது வில் ஜஸ்ட் என்ன பண்ணுவார் மேபி வில் கேப்சர் வித் தி குயின் இல்லையா ஸோ ஆனால் ஓகே கரெக்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே நம்ம கேப்சர் பண்ணும்போது இது வந்து ஃபோ செக் செக் பண்ணும்போது ஃபோர்ஸிங் மூவ் இருக்கும் ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து அவர் என்ன பண்ணணும் ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகணும் ஏன்னா இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது மேபி அவர் எஸ்கேப் ஸ்கொயர் கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கரெக்டாக ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம் பிஷப்பால் செக் பண்ணுறோம் அவர் என்ன பண்ணுறாரு நைட்டால் கேப்சர் பண்ணுறாரு ஏன்னா வந்து அவங்களுடைய ஓன் குயின் வந்து போயிடும் இல்லையா ஸோ நம்ம வந்து மேட் பண்ணிடலாம் ஸோ சேம் பொசிஷன் நம்ம ரிவர்ஸில் பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்ட்ரெக்ஷன்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு மேட்டிங் த்ரெட்டோ இல்லை ஒரு பீஸை வின் பண்ணுற பொசிஷன் இருக்கும் ஆனால் அதை காட் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மெயின் டிஃபெண்டர் யாராவது இருப்பாங்க கரெக்டாக இப்போ நமக்கு மேட்டிங் ஐடியா எங்கே இருக்குது குயின் டு இ ஒன்ஸ் கரெக்டாக ஸோ இ ஒனில் செக் பண்ணால் ஆகும் பட் நமக்கு வந்து பிளாக்கிங்க்க்கு ஒரு பீஸ் இருக்குது சப்போஸ் அந்த பீஸ் இல்லாமல் போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபோர்ஸிங் மூவ் ஏதாவது ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக இங்கே ஃபோர்ஸிங் மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்கு கரெக்டாக ஸோ நான் நைட்டு வந்து செக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ நைட்டை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம் போத் சைட்ஸு எய்தர் வந்து நீங்கள் பானலை கேப்சர் பண்ணிங்கன்னா மேட் ஆன் ஜி டூ சப்போஸ் நீங்கள் பிஷப்பில் கேப்சர் பண்ணிங்கன்னா மேட் ஆன் ஒன் ஸோ சிம்பிளான ஒரு ஐடியா ஸோ இது வந்து அப்ச்ராக்ஷன் ஸோ ஒவ்வொரு டாக்டிக்ஸ்லுமே நான் வந்து உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிளோடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இல்லை இந்த வீடியோவை பற்றி நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரெஸ் பண்ணுங்கள் மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலுக்கு வந்து டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்